தமிழ் சிவா. கருத்தை சரி செய்வோம். இந்த தொடரில் உத்தமமான இரக்கம், அதாவது உன்னதமானவன், வேறுவிதமாக கூறினால் ஆரியன் என்ற சொல்லை பற்றி பேசினோம். இப்போது நாம் சிவன் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். சிவன் என்றால் பூமியில் நியமிக்கப்பட்ட கடவுளின் பிரதிநிதி என்று பொருள். அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட சிவன் என்றால் கலையப்பா என்று பொருள். தமிழில் சிவம் என்றால் சர்வ வல்லமை படைத்த கடவுள். முதல் சிவன் அல்லது தமிழ் பாரம்பரியத்தின்படி கலையப்பா சிவா பாண்டியன். குமரிகண்டத்தில் முதல் பாண்டியன் சங்கத்தை நிறுவியவர். சிவா பைபிளின்படி ஆதாமின் மூன்றாவது மகன். அவர் சேத் என்று அறியப்படுகிறார். எபிரேய மொழியில் சேத் என்றால் நியமிக்கப்பட்டவர் என்று பொருள். தமிழ் மரபுப்படி சேத் என்ற சிவா முதல் சித்தராகவும் முதல் சிவன் கலையப்பாவாகவும் நியமிக்கப்பட்டார். குரான் அத்தியாயம் 2:30 சிவனின் தமிழ் பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துகிறது, அதாவது கலையப்பா. சொர்க்கத்தில் ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பு தேவதூதர்களின் கூட்டத்தில் கடவுள் பூமியில் சிவன் கலையப்பாவை பூமியில் சமநிலையைக் காப்பவராக அறிவித்தார். குரான் அத்தியாயம் 2:30 இம்மேற்கோள் காட்டுகிறேன். நபியே, இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள், இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்ததை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். தற்கு இறை வன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் எனக் கூறினான். ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பு கடவுள் பேய்களை அல்லது ராட்சசாவை படைத்தார். அவர்கள் மனிதகுலத்தைப் போலவே சுதந்திரமான விருப்பத்தையும் கொண்டிருந்தனர் என்பதை நினைவில் கொள்க. பேய் விண்வெளியில் எங்கோ வாழ்ந்தது. இந்திய பாரம்பரியத்தில் அவர்களின் இருப்பிடம் படாலோக் என்று அறியப்பட்டது. சுதந்திரத்துடன் கூடிய பேய்கள் அது இரத்தம் சிந்துவதற்கும் தங்களுக்குள் ஊழலை ஏற்படுத்துவதற்கும் பயன்படுத்துகின்றன. சில சமயங்களில் தேவதைகளின் இருப்பிடத்திற்கு சென்று தேவதைகளை அழைப்பது வழக்கம். இந்திய பாரம்பரியத்தில் தேவதையின் இருப்பிடம் தேவ்லோக் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே தேவதூதர்களின் கூட்டத்தில் பூமியில் சுதந்திரமான விருப்பத்துடன் மனிதர்களை உருவாக்குவதை கடவுள் அறிவித்தபோது மனிதர்கள் பிசாசுகளைப் போலவே பூமியில் ஊழல் மற்றும் இரத்தம் சிந்துவார்கள் என்று தேவதூதர்கள் கருதினர். ஒரு குறிப்பிட்ட குருதிவாரியிலிருந்து பூமியில் அடுத்தடுத்து அதிகாரத்தை நியமிப்பது என்பது தமிழ் மரபில் சிவஜீன் என்று அழைக்கப்படும் இந்த குறிப்பிட்ட இரத்த வரிசையிலிருந்து உண்மையின் சிதைவு ஏற்படும் போதெல்லாம் ஒருவர் எழுந்து சமநிலையை அமைப்பார் என்பதாகும். அல்லாஹ் கூறினான், உங்களுக்கு வானவர்கள் தெரியாததை நான் பூமியில் நியமிக்கப் போவதை நிச்சயமாக நான் அறிவேன். டோட்